எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேர்ன் எ சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு வெற்றி கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்ன வெற்றி கதை? வாங்க கதைக்குள்ளார போயிடுவோம். ஸோ கதைக்குள்ளார போகிறதுக்கு முன்னால், நிறைய பேர் இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வெற்றி பெறுவது மிகவும் எளிதுன்ட்டு. அதில் சார் நீங்கள் ஏன் நெகட்டிவாக பேசுனீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்லைக் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில் என்னென்னா, ஒருத்தரை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் நெகட்டிவாக பேசுகிறது. நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதிலெலாம் சிக்கிக்காதீங்கப்பான்னு சொல்கிறது இருக்குது இல்லை, சொல்லி உங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக சொல்கிறது டீமோட்டிவேஷன் கிடையாது. பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் வந்து வில்லி அம்பியும் தூக்கி போட்டுறான், எப்பா இதெல்லாம் நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, நீ ஒரு வீரன், இப்போ நீ திரும்பி போனீன்னா உனக்கு வந்து முடியலன்னு போயிட்டேன்னு தான் உலகம் சொல்லுமே ஒழிய, அவன் வந்து ரொம்ப இறக்க குணம் படைச்சவன், எல்லாரையும் கொல்றதை விரும்பலைன்னு சொல்லி அவன் விட்டுட்டு போனான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அதனால் பாரத்தை என் மேலே போட்டுட்டு நீ வேலைய ஆரம்பின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நமக்கு யாரையும் நெகட்டிவாக பேசி எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். பட் மோட்டிவேஷன், உண்மை, நம்ம சொல்லதெல்லாம் உண்மையிலும் உண்மை. இன்றைக்கி வந்து நிறைய வந்து உண்மையாருமே செல்ஃப் டெசிஷன் எடுக்க முடியாமல் இன்றைக்கி மாணவர்கள் அவதிப்படுறாங்க, அதனால் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் படிக்கிற காலம் மட்டும் இல்லாமல் அவங்க பெரியவங்களானவாட்டி ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்களுக்கு பயம். வேலைக்கோட கிடச்சி லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம், ஆனால் டெய்லி ஒரு பயம் வருது இல்லை, 40 வயசுக்குள்ளார அவங்களுக்கு எல்லா வியாதியும் வந்துடுது. அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா செல்ஃபாக முடிவு எடுக்கணும். அதில் தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், தோல்வி வர்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் நடக்காது, எல்லாத்துலேயும் ஜெயித்தவன்னு இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. கண்டிப்பாக கீழே விழுந்து அடி வாங்கும்போது தான் இந்த உடலும் உள்ளமும் மிகப்பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகும். வலிமை, வலியால் கிடைப்பது தான் வலிமை. நம்மளுடைய மனசும் பாடியும் வலியை அனுபவிக்காமல் வலிமையாக ஆக முடியாது. ஸோ அதனால் நம்மளுடைய மோட்டிவேஷன் அடுத்தவங்கள காயப்படுத்துறது கிடையாது, மோட்டிவேட் பண்ணுறோம். முடிவு எடுங்க, ஒரு 300 ரூபாயை செலவு பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு பாடம் கற்றுக்க மாட்டிங்களா? ஓகே, அடுத்தது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை வெறுக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா மனிதன் அப்படிங்கிறவனே ஒரு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு ஜட பொருள். ஒரு பாறைக்கும் ஒரு மனிதனுக்கும் சம்பந்தம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. எங்கே வித்தியாசம் வருதுன்னா இந்த மனம்தான், இந்த மனம்தான் நம்மளை வந்து பாடாப்படுத்துது, ஒரு முடிவை எடுக்க விட முடியாமல் பண்ணும். இன்றைக்கி எது சரின்னு அது நினைக்குதோ முதல்ல இதை பண்ணுற, மற்றது உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். எப்போ வந்து அது ஜெயிச்சிக்கிட்டே போகுதோ அப்போ இன்னும் பலமாகும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய், வேறு எதுவும் செய்யாதுன்னு சொல்லும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் முட்டாள்கள்னு சொல்லும். எப்போ அது தோக்குதோ அப்போ தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆடா அப்போவே அவன் சொன்னதை கேட்டிருக்கலாமா, அப்போவே இவன் சொன்னதை கேட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணும், 10 நிமிஷம் டெய்லி ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுங்கப்பா ரொம்ப நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னால் கூட, 10 நிமிஷமா ஏன் 5 நிமிஷம் பண்ணால் போதாதா அப்படின்னு சொல்லும். இந்த மனம் ஒரு கப்பல் வந்து ஒரு கடலில் போயிட்டுருக்கு, யாரோ ஒருத்தர் சொல்கிறார் எப்பா அந்த பக்கம் போகாதீங்கப்பா கொஞ்சம் டேஞ்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலை கூட திருப்புறது ரொம்ப கஷ்டம், உடனே சடனாக திருப்ப முடியாது. ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் போய் கூட அப்படியே திருப்பிட்டு வர முடியும். ஆனால் அந்த மனம் இருக்குல்ல, மனிதனுடைய மனம், நீ எதை பற்றியும் சிந்திக்காத, தயவு செய்து சிந்திக்காத. இப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கிறதா சரி, இப்போ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்குமா அதை எவனும் தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்க, நீ விளையாண்டுக்கிட்டே இரு, இதை தான் சொல்லும். ஆனால் இந்த கேம்ஸ் விளையாடுறது எதிர்காலத்துக்கு உதவுமா உதவாதா, அவங்க சொல்கிறதையும் கற்று வச்சுக்கிட்டு அது ஒரு 2 மணி நேரம் படிக்க சொல்கிறாங்க, ஏன் படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு இந்த மனசு விடாது. அப்போது உலகத்தில் மனிதன் அப்படிங்கிற ஒரு உடலை யாரும் வந்து வெறுக்கிறது ரொம்ப தப்பு. இப்போ நம்ம வெறுக்க வேண்டிய விஷயம் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த மனதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால்
முழிச்சுக்குங்க. இந்த மனசு சொல்கிறதையெல்லாம் 24 மணி நேரமும் கேட்காதிங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் புத்தியால் சிந்தனை பண்ணுங்கள். உண்மையாலுமே இது சரியாக தானே இருக்குது, இதில் என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை செயல்படுத்துங்க. உங்கள் மனசு சொல்கிறதும் செயல்படுத்துங்க, வேறவங்க சொல்கிறதும் செஞ்சு வைங்க, எதிர்காலத்து உபயோகமாக இருக்கலாம். ஏ சக்ஸஸ் ஸ்டோரி இதே மாதிரி தாங்க. ஒரு பையன் பயங்கர புத்திசாலித்தனம், ஆனால் சேலத்திலே உட்காந்துட்டு தான். எனக்கு வந்து இவனுக்கு உண்டான இடம் இது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி ஏன் இங்கேயே இருக்க அப்படின்னா, நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன், என்னெல்லாம் எப்படி ஐடி கம்பெனியில் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பண்ணுறேன்னு சொல்லு, ஏன்னா உன்னுடைய திறமை எனக்கு தெரியும். நீ என்னுடைய கம்பெனியில் வேலை பண்ணுறதா சொல்லி ஒரு ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவா, அது கிடைச்சதுன்னா போ, இல்லைனா விட்டுரு அப்படின்னு. இல்லை சார் நான் போகல, நான் அதை பண்ணேன் இதை பண்ணு ஏதோ சொன்னார். இங்கே பாடுறா, எனக்காக நான் உன்கிட்டருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல, அது உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்று தோணுது, தயவுசெய்து செஞ்சு பாரு, ஒரு ரெண்டு இடத்துல வந்து நீ அட்டன் பண்ணு அப்படின்னா. அவன் போன ஃபஸ்ட்டு இன்டர்வியூலையே, எப்பா உன்ன மாதிரி ஆளுங்கள தான் தொலைகிட்டு இருந்தேன், எங்கே இருந்த இத்தனால அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு ஜாப் கிடச்சிது. அதுக்கப்புறம் அமெரிக்காவெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு, என்ன இங்கே கலாச்சாரம், நானும் அங்கே இருக்க மாட்டேன், நான் இந்தியா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கே வந்து இப்போது வெல் செட்டில்டாக சென்னையில் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு தோன்றதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது. யாரோ ஒருத்தர் சொல்கிறது நியாயமானதாக தோணும் போதும் நம்மளுடைய மனசு அப்போ சொல்லணுடே அது அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த டைமில் அந்த மனசை கொஞ்சம் தட்டி, எப்பா நமக்கு பிடிச்சதெல்லாம் 24 மணி நேரம் பண்ணுறோம், ஒரு 2 மணி நேரம் அவன் சொல்கிறத பண்ணலாமே அப்படின்னு அதை தட்டினோன்னா எங்கேயாவது அது எதிர்காலத்தில் உபயோகப்படும் நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க, சார் எப்படி சார் ஜாயின் பண்ணுங்கள் கான்டெஸ்ட்டில் கான்ட்லெஸ்ன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணணும் ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. ஸோ முதல்ல ரொம்ப சிம்பிள், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், கலெக்டிவா டாட் இன்னு கொடுங்க, இது ஹோம் பேஜ் வரும், அதில் போன உடனே இதிலே பார்த்துருவோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், கலெக்டிவா டாட் இன் இந்த வெப்சைட் வாங்க. இந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கான்டெஸ்ட்டை பற்றி போட்டிருக்கு, ரீட் மோர்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கான்டெஸ்ட் பேஜுக்கு வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வீடியோன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வீடியோ ஒன்று வரும், இந்த வீடியோவை முதல்ல பாருங்கள். ஸோ நம்ம பண்ண வேண்டியது இந்த பேஜ் ஃபுல்லாக பாருங்கள், பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த வீடியோவை பாருங்கள். வாட்ச் 2 hours வீடியோ. ஜாயின் கான்டெஸ்ட் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸசைசஸ் இன் த எபோவ் வீடியோ. இந்த 2 மணி நேரம் வீடியோவில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கான்டெஸ்ட் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உங்களால் இந்த எக்ஸசைஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா தைரியமாக ஒரு 300 ரூபா கட்டி இம்மிடியட்டாக கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் ஃபுல் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், கண்டிப்பாக படிங்க, பட் அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது 9ஆம் தேதி ஜனவரி உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய உங்களுக்குன்னு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு கான்டெஸ்ட்டை அட்டன் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 850-850-2000 கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.